இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்று குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகின்ற புனித வெள்ளிக்கிழமை. நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக இரத்தம் சிந்தி பல கொடுமையான பாடுகளை பட்டு சிலுவையிலே கொல்லப்பட்டார். அந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் உட்பொருள் என்ன? நமக்காக, நம்மீது கொண்ட அன்பிற்காக அவர் தன் உயிரையே கொடுத்தார். தன் உயிரையே கொடுத்து தம்முடைய அன்பை நம்மேல் செலுத்தினார். அவர் உயிரையே கொடுத்திருக்கிறார் என்றால் நாமும் அவருக்காக உயிரை கொடுக்க வேண்டும். கடவுள் அன்பாக இருக்கிறார். அவர் நாம் பாவியாக இருந்த பொழுது நமக்காக உயிரை கொடுத்தார். குடிகாரனாய், விபச்சாரனாய், காமுகனாய், இந்த உலகிலே பொருளாசை பிடித்தவனாய், அயலார் மீது வர்மம் கொண்டவனாய், வகுப்பு வாதங்கள் பிரிக்கின்றவனாய், பிளவை உண்டாக்கி பிரிவை உண்டாக்குகின்றவனாய், குடும்பத்திலே சமுதாயத்திலே அன்பானவர்களே கொள்ளையடிக்கின்ற மனிதனாய், இவ்வாறு மனித குலத்திற்கே அவமானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்காகவும், சிறிய அளவிலே பெரிய அளவிலே அவமானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்காகவும், நாம் இப்படி பெரிய பாவிகளாக இருக்கும் வேளையில் தன்னுடைய உயிரை கொடுத்தார், இரத்தம் சிந்தினார். அன்பானவர்களே, இவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? பிரிவிற்கு பதிலாக ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். பகைமைக்கு பதிலாக அன்பு செய்து சமாதானம் செய்ய வேண்டும். இந்த உலகிலே பொருளாசை மீது பற்றுதல் கொள்வதற்கு பதிலாக மனிதன் மீது நம்பிக்கையும் மனிதன் மீது அன்பும் கொள்ள வேண்டும். அந்த அன்பு கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வெளியடையாமாய் இருக்க வேண்டும். பணத்தில் அல்ல நம்முடைய நம்பிக்கை, ஆண்டவருடைய வல்லமையின் மிகுந்த பிரசன்னத்திலே அவர் மீது நம்பிக்கை. இந்த உலகிலே இருக்கின்ற பற்றுகள் அருந்து போகும், அழிந்து போகும். ஆனால் கடவுள் மீது நாம் கொள்ளுகின்ற பற்று என்றென்றும் நாம் நிலை வாழ்வை கொள்வதற்கான ஒரு பற்று. அதை நாம் நம்முடைய குணங்களினால் விற்றுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்விலே இந்த இயேசுவுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்றால் கனிகளை கொடுக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், அயலானை நேசிக்க வேண்டும், மற்றவருக்காக நம்மால் எது எது முடியுமோ அனைத்தையும் செய்ய வேண்டும். பொருளாதாரம் பகிர முடியுமா? பகிர வேண்டும். நம்முடைய அன்பு ஆதரவு நிறைந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? அதை செய்ய வேண்டும். ஒன்றுமே முடியாது உடன் இருந்தாகிலும் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். நாம் சமூக பிராணி, மற்றவர்களோடு சேர்ந்துதான் நம்முடைய மீட்பு, தனியாக இல்லை. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுக்காக இந்த உலகை உம்முடைய அன்பிற்குள்ளே கொண்டு வருவதற்காக உம்முடைய ஒரே மகனை அனுப்பினீரே. அந்த ஒரே மகன் எங்கள் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினாரே, நிலைக்கச் செய்தாரே. என்றென்றைக்கும் நாங்கள் சிலுவையை காணும் பொழுதெல்லாம் நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பை நினைவு கூறுகிறோம். எப்பொழுதெல்லாம் இயேசுவினுடைய சிலுவை சாவை நினைத்து சிலுவையினுடைய அந்த உருவத்திலே இரத்த கரை பார்க்கும் பொழுதெல்லாம், நாம் உங்கள் கரை படிந்தவர்களாக இருக்கும் பொழுது அந்த கரையை நீக்க அவர் இரத்த கரையோடு கொலை பாதகத்திலே உட்பட்டு கொலை பாதகத்திலே தன்னையே ஒப்படைத்தாரே, எங்களுக்காக உயிரை கொடுத்தாரே. அதை நினைந்து எப்பொழுதும் அன்பில் மிகுந்து வாழ எங்களுக்கு உதவியறணும். பணிவில் நாங்கள் உயர உயர செல்ல எங்களுக்கு உதவியறணும். ஆண்டவரே, இதனால் உம்மீது கொண்டிருக்கிற அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.